பொட்டல் துறை அவர்கள் தற்பொழுது உரையாற்றுவார்கள். வாழும் அழகு முத்துக்கோன் அண்ணன் பொட்டல் துறை அவர்களுக்கு தமிழ்நாடு மகாசபை சார்பாக இந்த பொன்னாலையை போர்த்தி மகிழ்விக்கிறோம். வாழ்க அழகுத்துக்கோன், வளர்க அவரது புகழ், பொட்டல் துறை அண்ணன் புகழ் ஓங்குக. சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் நமது குடும்ப விழாவை கட்டுக்கு போடு நடத்தக்கூடிய துரும்பட்டி தனுஷ்கோடி அவர்கள் நம்முடைய இளைஞர் பொதுச் செயலாளர் பொட்டல் துறை அவர்களுக்கு வீரவாள் பரிசு அளிக்கிறார்கள். தமிழ்நாடு யாதவ மகாசபையின் மாநில எழுச்சி மாநாட்டிற்கு வருகை தந்திருக்கும் இனியன சொந்தங்கள் அனைவருக்கும் முதற்கண் நன்றியை தெரிவிக்கிறேன். இந்த தமிழ்நாடு யாதவ மகாசபை என்ன நிலைமையில் இருந்ததுங்கிறது எல்லாருக்கும் தெரியும். இன்றைக்கு இந்த தமிழ்நாடு யாதவ மகாசபையின் மாநில தலைவராக அண்ணன் ஆசி ராமச்சந்திரன் பொறுப்பேற்ற பிறகு நம்மளோட அதிகாரம் பெறுவதற்கான வேலைகள் தொடர்ந்து நடைபெற்று கொண்டு வருகிறது. இந்த மாநாடை வந்து நம்ம ரொம்ப சிறப்பாக கூட்டணும். ஆனால் உங்கள்கிட்ட எழுச்சி இருக்குது, எனக்கு தெரிஞ்சதுள்ள கொஞ்சம் ஒழுக்கம் வேணும்னு நினைக்கேன். கொஞ்சம் ஒழுக்கம் வேணும்னு நினைக்கேன். ஏன்னா நான் சொல்கிறது நம்ம எழுச்சி இருக்குது, நம்மளோட ஒழுக்கமும் ஒற்றுமையும் தான் நம்மளை ஜெயிக்க வைக்கும். நீங்கள் இந்த மாநாடு தொடங்கியில் எவ்வளோ பேர் இருந்தீங்க, இப்போ மாநாடு இன்னும் நடந்துக்கிட்டு இருக்கு, இன்னும் எவ்வளோ பேர் இருக்கீங்க, அப்போ உங்களை நம்பி யார் வந்து என்ன செய்ய முடியும்? உங்களுக்காக பணியாற்ற நாங்கள் எல்லாம் பொறுப்பேற்று அலைஞ்சிக்கிட்டு இருக்கோம். ஆனால் நீங்கள் இந்த ஒரு ரெண்டு மணி நேரம் ஒன்றுங்களால் உட்கார முடியலன்னா நீ என்னத்தை சாதிச்சிட போகிற? நீ என்ன சாதிச்சிருவேங்க? நீ இன்றைக்கி என்ன நிலைமையில் இருந்துக்கிட்டு இருக்கேங்கிறது நல்லா தெரிஞ்சிக்கோ. இன்னைக்கு வந்து நேற்று இரவு 12 மணி வரைக்கும் நமக்கு இந்த மாநாடு நடத்தக்கூடாது, தடை பண்ணணுங்கிறதுக்கு பெருமுயற்சி நடந்தது. வேற யாரும் செய்யலை, நம்ம சமுதாயத்தில் இருக்கவங்க தான் செய்கிறாங்க. ஆனால் அதை நான் இப்போ உனக்கு வெளிப்படையாக சொல்லி ஏன் கையை வச்சு ஏன் கண்ணை குத்த விரும்பலை. ஆனால் அவங்களாம் திருந்திக்கிடணும். இந்த தமிழ்நாடு யாதவ மகாசபைங்கிறது எந்த அரசியல் கட்சிக்கும் ஆதரவானதும் கிடையாது, எதிர்ப்பானதும் கிடையாது. எந்த அரசியல் கட்சிக்கும் ஆதரவு கிடையாது, எதிர்ப்பும் கிடையாதுயா. நீ அரசியல் இருக்க கோணார் அவ்வளோ பேரும் அதிகாரத்துக்கு வரணும், அதுதான் இந்த தமிழ்நாடு யாதவ மகாசபையோட நோக்கம். ஆனால் இந்த தமிழ்நாடு யாதவ மகாசபையில் அனைத்து கட்சி உறுப்பினர் மெம்பர்களும் அதிகாரத்தில் இருக்காங்க. ஆனால் அவங்கள அதிகாரத்தில் உட்கார வைப்போம். நீ எந்த கட்சியிலையும் இரு, அதை பற்றி எங்களுக்கு ஒன்றும் இல்லை. நீ அனைத்து கட்சியிலையும் இரு, கட்சியிலேருந்து அதிகாரத்துக்கு வந்தால் மட்டும்தான் நீ கேட்குறத கிடைக்கும். இன்றைக்கி நம்மளோட உரிமை இழந்துக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி தமிழ்நாட்டில் குறைஞ்சது 30 MLA நம்ம வரலாம், இருக்குமா? இல்லை. இடஒதுக்கீடு கேட்க அரசு வேலை வாய்ப்பில் எங்கேருந்து கிடைக்கும்? நீ இன்னைக்கு கூடின கூட்டம் கடைசி வரைக்கும் உட்கார்ந்துருந்தா தான் இந்த அரசாங்கம் உன்னை திரும்பி பார்க்கும். நீ என்னமோ கூடின கூட்டம் பொறுக்காட்சி திடலுக்கு வந்த மாதிரி போனால் உன்னை எவன் மதிப்பான், யார் மதிப்பா? இந்த தமிழ்நாடு யாதவ மகாசபை இவர் பொறுப்பேற்ற பிறகு தொடர்ந்து எவ்வளோ வேலை நடந்துக்கிட்டு இருக்கு, இன்னைக்கு எவ்வளோ பேர். இன்னைக்கு நாங்கள் திருநெல்வேலியில் அன்னைக்கு அவ்வளோ கூடினோம்னா திருநெல்வேலி ஒன்றும் பெரிய பொருளாதாரத்தில் உயர்ந்த மாவட்டம் கிடையாது. இன்றைக்கி அண்ணன் சந்திரண்ண, தொழிலதிபர் சந்திரண்ண, துணைமேயர் ராஜன்னம்லாம் எங்களுக்கு உற்ற உறுதுணையான ஊக்கம் கொடுத்தாங்க. இதை மாதிரி எல்லா மாவட்டத்தில் இருக்கவங்களும் ஊக்கம் கொடுக்க ரெடியாக இருக்காங்க. இன்னும் ஒரு தம்பி ரொம்ப நேரமாக காட்டிக்கிட்டு இருக்காப்புல, மதுரையில் ஐயா செலை வேணும், ஐயாவோட செலை வேணும்னு. அது மதுரை மட்டும் இல்லை, தமிழ்நாடு முழுவதும் வரும், தமிழ்நாடு முழுவதும் வரும். அதுக்கு நீ என்ன செய்யணும்னா தமிழ்நாடு யாதவ மகாசபைங்கிற ஜாதி சங்கத்தின் குடையின் கீழ் ஒன்றினே இன்னைக்கு கொடியேந்து நிற்கிறல்ல, இந்த கொடி உன் ஊரில் இருக்க கொடி கம்பத்தில் எல்லாம் பறக்கணும். நீ இந்த தமிழ்நாடு யாதவ மகாசபை இந்த மாநாடோடு நிற்கிற கூட்டம் கிடையாது, இது அரசியல் மாநாடு கிடையாது.
நாங்க கட்சி ஆரம்பிப்போம் கூட்டணி வைப்போம் எங்களுக்கு முடிஞ்சது அப்படினு போறதுக்கு இது ஒண்ணு அரசியல் மாநாடு கிடையாது ஜாதி மாநாடு குருதி உள்ளவரை குளங்காப்போம் ஒவ்வொரு இடையனும் பாதுகாப்பா வாழதுக்கும் தொழில் துறை பண்ணிட்டு இருக்க இடையங்களுக்கு பாதுகாப்பா இருக்கிறதுக்கும் உன்னோட உரிமையை உனக்கு பெற்றுத்தரதுக்கும் இந்த தமிழ்நாடு யாதவ மகாசபை உனக்கு துணை நிற்கும் நீ என்ன செய்யணும்னா கிராமந்தோறும் தமிழ்நாடு யாதவ மகாசபையோட அமைப்பை வைக்கணும் இது இன்னைக்கு வந்து பெரிய லெவலில் நடக்கல அரியலூர் மாவட்டத்திலையும் பெரம்பலூர்லையும் மட்டும்தான் நடந்திருக்கும் ஏன்னா அடிப்படையில் கிராம சபை பொறுப்பாளர் வரைக்கும் போட்டிருக்காருன்னா அவர் முத்தியானனோ அவர் மர்ம முருகன் தான் பண்ணியிருப்பாப்புல வேற எந்த மாவட்டத்திலும் இன்னும் பொறுப்பாளர்கள் முழுமையாக போடலை ஆனால் போடாமலே இவ்வளோ பேர் ஒன்று தெரிஞ்சிருக்கல இந்த பொறுப்பாளர் முழுமையாக போட்டால் தாங்காது நான் என்ன சொல்ல வரோம்னா ஆண்டுகிட்டு இருக்க கட்சியும் சரி ஆண்டு முடிஞ்ச கட்சியும் சரி உங்களை திரும்பி பார்க்கணும்னா நீ கூடுனா மட்டுமே தான் ஜெயிக்க முடியும் நீ கூடுனா மட்டுமே தான் ஜெயிக்க முடியும் நீ கூடலைன்னா ஒன்றுமே பண்ண முடியாது இன்னைக்கு நீ இவ்வளோ பேர் கூடுவேன்னு தெரிஞ்சு எவ்வளோ பேரோ பயந்து இதை நிப்பாட்ட முயற்சி பண்ணாங்க நான் மீண்டும் சொல்லுதேன் உங்களை அதிகாரத்தில் உட்கார வச்சது இதே சமுதாயம் தான் ஆனால் கிருஷ்ண பரமாத்மா பார்த்துக்கிட்டு இருக்காரு இந்த சமுதாயத்துக்கு துரோகம் பண்ணிட்டேன்னா நீ முடிஞ்சிட்டேன்னு அர்த்தம் இந்த சமுதாயத்துக்கு கேடு நினைக்கணும்னு நீ நினச்சிட்டேன்னா உன்னோட வாழ்க்கை பின்னோக்கி போய்கிட்டு இருக்குங்கிறத அந்த கிருஷ்ண பரமாத்மா உணர்த்துவார் இன்னைக்கு திருநெல்வேலி மாவட்டத்தில் அத்தனை கொலைகள் நடக்கு எல்லாரும் ஆதங்கப்படுறோம் எல்லாரும் படுறோம் எல்லா மாவட்டத்திலேருந்து யாதவர்களும் ஆதங்கப்படுறாங்க நான் ஒன்றே ஒன்று தான் சொல்லுவேன் அது ஏன் மாவட்டமாக இருந்தாலும் ஏன் குறைய நான் அங்கே சொல்லுவேன் அங்கே ஒற்றுமை இல்லை அந்த கிராமத்தில் நான் வாழ்ந்த கிராமத்தில் ஒற்றுமை இருந்து நான் ஒரு பக்கத்து வீட்டுக்காரனை இன்னொருத்தன் தாக்க விட்டோம்னா அது என்ன அர்த்தம் நாளைக்கு என்னையே தாக்குவான் இது அந்த கிராம ஒற்றுமை இருந்ததுன்னா இன்னைக்கு இந்த உயிர் பலிகள் ஆகாது உயிர் பலிகளுக்கு நம்ம வந்து எந்த அரசாங்கமும் நமக்கு செவிச்சாய்க்க மாட்டேக்கு இதுக்கு நம்ம என்ன செய்யணும்னா நீ ஜாதி சங்கம் நீ ஒழுங்கா ஒழுக்கமா உன் ஒற்றுமையை காட்ட ஆரம்பிக்கும் பட்சத்தில் எல்லாரும் திரும்பி பார்ப்பான் இன்னைக்கு நீ வந்திருக்க ஆனால் இவ்வளோ சேர காலி ஆக்கிட்ட கடைசியில் இந்த அசிங்கம் யாருக்கு தெரியுமா தமிழ்நாட்டில் இங்கே இருக்க நீ சேர காலியாக போட்டிருக்க இதைத்தானே உன உன்னைய சார்ந்தவன் எடுத்து போடுதான் உன் இனத்தான் தான் போடுவான் அடுத்தவன் போட மாட்டான் இன்னைக்கு உனக்கு ஒவ்வொரு இதுக்கும் மாட்டு சமுதாயத்தை சேர்ந்தவங்க உதவி பண்ணியிருக்காங்க இந்த மாநாடு நடக்கிறதுக்கும் சரி சில இடத்துல போக்குவரத்து தடை பண்ணாங்க அதுக்கு மாட்டு சமுதாயம் மற்றவன் மட்டும் நட்போடு தான் இருக்கான் துரோகிகள் தான் நம்மளை வீழ்த்திக்கிட்டு இருக்கான் இன துரோகிகள் வேற யாரும் இல்லை இன துரோகிகள் இவம்லாம் இப்போ சீக்கிரம் அடையாளம் காணப்படுவான் யாருக்கும் எவருக்கும் பயப்பட போகிறதில்ல எல்லாரையும் மாதிரி தான் நம்மளும் பிறந்து வளர்ந்துருக்கோம் அதிகாரம் வந்து எல்லாருக்கும் உரிய தான் அதனால் எவனுக்கும் கை கட்டி நம்ம நிற்க வேண்டிய காலம் கிடையாது அது எப்பேற்பட்டவனும் அவன் இருக்கட்டும் அவன் எந்த பதவியில் வேணாலும் இருக்கட்டும் அதுக்கு நம்ம அஞ்ச போகிறது கிடையாது எனக்கு தேவை நான் எந்த அரசியல் கட்சியிலும் நிற்க போகிறது இல்லை முதல்ல அதையும் சொல்லிக்கிறேன் என் கோணார் மக்கள் அதிகாரத்தில் உட்காரணும் நீ எந்த அரசியல் கட்சியிலும் இரு நீ எந்த அரசியல் கட்சியில் வேணாலும் இரு ஆனால் அந்த கட்சியில் நீ அதிகாரத்துக்கு உட்கார வைக்க நாங்கள் பாடுபடுவோம் எங்களோடு நீ ஒழுக்கமாக பயணி ஒழுக்கமாக பயணி அப்போ தான் நிற்கும் இந்த தமிழ்நாடு யாதவ மகாசபைன்னு இந்த அண்ணன் நாசி ராமச்சந்திரனை பொறுப்பெடுத்த உடனே இன்னைக்கு அழகுமுத்து கோணாருக்கு எக்மூரில் செலவு வச்சாங்க எத்தனை முதலமைச்சர் எப்போ வந்துடலாம் மாலை போட்டாங்க சொல்லு பார்ப்போம் அந்த செலவு வச்ச உடனே அந்த அம்மா வந்து மாலை போட்டிருப்பாங்க அதுக்கு பிறகு எந்த முதலமைச்சரையாவட்டும் கொண்டு மாலை போட வைக்கிறதுக்கு அரசியல் சார்ந்து இருக்கவங்களுக்கு யாருக்காட்டு திராணி இருந்துச்சா ஆனால் இப்போ வந்தாங்களே எப்படி வந்தாங்க இந்த ஜூலை 11 வந்தாங்க எப்படி வந்தாங்க உன் ஜாதி சங்கம் வலுவாகிட்டு இருக்கு உன்னால தான் வந்தாங்க நீ வலுபட்டுக்கிட்டு இருக்க இன்னும் கண்மூடித்தனமா யாரையும் நம்பாத நீ இன்னும் கண்மூடித்தனமா கை கட்டி எந்த கட்சிக்கு நிக்க வேண்டாம் உன் ஜாதிக்கு செஞ்சான் இல்லை நீ வந்து இன்னைக்கு நாங்க சொல்றது என்னன்னா கன்னியாகுமரியிலிருந்து கிருஷ்ணகிரி வரைக்கும் இருக்க மாவட்டத்தில் அனைத்து மாவட்டத்தில் இருக்க யாதவர்களும் அதிகாரத்துக்கு வரணும் நான் மட்டும்தான் இருப்பேன் என் பிள்ளை மட்டும்தான் இருக்கும் வேற யாரும் வரக்கூடாதுங்கிற எண்ணம் இந்த தமிழ்நாடு யாதவ மகாசபை கிடையாது கன்னியாகுமரியிலிருந்து கிருஷ்ணகிரி வரைக்கும் அனைத்து மாவட்டத்தில் இருக்க யாதவரும் அரசியலில் அதிகாரத்துக்கு வரணும் அதுக்கு நீ என்ன செய்யணும்னா முதல்ல தமிழ்நாடு யாதவ மகாசபைங்கிற ஒரு ஓன் ஜாதி சங்கம் ஓன் ஜாதி சங்கம் இது எந்த சூழ்நிலையும் அரசியல் கட்சியாக மாறாது இந்த குடையின் கீழ் வா
பொறுப்புக்கு வா, நல்லது கெட்டதை பேசு. உன் ஊர்ல பிரச்சனைனா நீ முதல்ல உன் ஊர்ல இருக்க சங்கத்துல சொல்லு, கேட்கலையா உன் மாவட்ட சங்கத்திட்ட சொல்லு, கேட்கலையா மாநிலத்துல தகவல் கொண்டு வா. பிரச்சனையை நீ மூடி மூடி வச்சு பிரச்சனை பெருசானோட யாரும் கேட்கலையு வருத்தப்படாத. இது வரைக்கும் எத்தனை பேர் பிரச்சனையை இந்த தமிழ்நாடு யாதவ மகாசபையில சொல்லியிருப்ப? உனக்காக பாடுபட உன்னை பாதுகாக்க இந்த சங்கம் இருக்கு. ஆனா நீ அதை பயன்படுத்தாம இன்னும் கண்ணை மூடிக்கிட்டு நான் இவர் சொல்ற இடத்துல தான் முட்டுவேன்னா முட்டி மண்டை உடஞ்சிக்க. அதை பத்தி எனக்கு ஒண்ணும் இல்லை, அதை பத்தி எங்களுக்கு ஒண்ணும் இல்லை. உன்னைய பாதுகாக்கத்தான் நாங்க வந்திருக்கோம், எங்களை நாங்கள் பாதுகாத்துக்கிட்டு தான், உனக்காண்டி தான் நாங்கள் ராவும் பகலும் உழைச்சிக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு நாங்கள் இந்த பொறுப்பாளரெல்லாம் அலையிறோமே, இந்த மாநாடு போட்டு மாவட்டம் தோறும் அலைஞ்சிக்கிட்டு இருக்கோமே, எங்களோட பொருள் நட்டோம் கால நட்டோம் யாருக்காக அலைஞ்சோம்? யாருக்காக எவன் கொடுத்து தான் பொருள்? யார் விட்டு நேரம் எங்கள் குடும்ப போட்டிகளை பார்க்காம நாங்கள் ஊர் ஊராக சுற்றி மாவட்டம் மாவட்டமாக சுற்றி உன்னையே பாதுகாக்கணுங்கிற ஒரே நோக்கத்தில் தான் சுற்றிட்டு இருக்கோம். அதனால் நீ இந்த தமிழ்நாடு யாதவ மகாசபைங்கிற ஒரே கொடியின் கீழ்வா, அப்பந்தான் உன்னை வலுப்படுத்த முடியும். திரும்பவும் சொல்லிக்கிறேன், இந்த தமிழ்நாடு யாதவ மகாசபைங்கிறது எந்த அரசியல் கட்சிக்கும் ஆதரவு கிடையாது, எதிர்ப்பு கிடையாது. நீ அனைத்து கட்சியிலையும் இருந்துக்கோ, ஒன்னே அதிகாரத்தில் கொண்டு வர்றதுக்கு மட்டுமே தான் இந்த சங்கம் இருக்கு. இந்த சங்கம் வலுப்புறவையே இந்த மாநாடை சிறப்பாக செஞ்சிருக்க. இன்னும் உங்கள்கிட்ட கொஞ்சம் கட்டுப்பாடும் ஒழுக்கமும் வந்தா இன்னும் நம்ம நல்ல வெற்றி பெறுவோம். அதை மட்டும் தெரிஞ்சுக்கிடுங்க. நீங்கள் வந்திருக்க எல்லாரும் ஊருக்கு ரொம்ப பாதுகாப்பாக போய் திரும்பணும். இந்த மாநாட்டுக்கு வந்தோம், இங்கே ஒரு இது நடந்தது அப்படி ஒரு நடந்ததுன்னு ஒரு அசமாவை தான் இருக்கக்கூடாது. நமக்கு எல்லாம் கிருஷ்ண பரமாத்மா நம்ம கூட துணை நிற்காரு. நீங்கள் எல்லாரும் பாதுகாப்பாக ஊருக்கு போயிட்டேங்கிற செய்தி எங்கள் எல்லாருக்கும் வந்தால் இதை விட வேறு சந்தோஷம் எங்களுக்கு ஒன்றும் இல்லை. நீங்கள் எல்லோரும் ஒற்றுமையாக நின்று இன்னும் பல மாநாடுகளை போட்டு பல கோணார்களை அதிகாரத்தில் உட்கார வைப்போம். நம்ம இழந்த உரிமையை மீட்டெடுப்போம், ஒன்றிணைவோம், வென்று காட்டுவோம். நன்றி, வணக்கம்.